நிகழ்ச்சி என்பது கடந்த 19ஆம் தேதி தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீதான வன்முறை எதிர்ப்பு பிரச்சார இயக்கங்களை, நடைபயண இயக்கங்களை துவங்கி கடந்த 25ஆம் தேதி அதை நிறைவு செய்து இன்றைய தினம் அந்த நடைபயணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளும் இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் விருதுநகர் மாவட்டத்திலே இரண்டு முக்கியமான கருப்பொருளை வைத்து நம்முடைய சிறப்பு மாநாடு என்பது நடைபெற்றது. அதனுடைய ஒரு கருப்பொருள் சாதிய ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவது, மற்றொன்று தமிழகத்திலே அதிகரித்து வருகின்ற குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துவது. இதுகுறித்து ஜனநாயக மாதர் சங்கம் தமிழகம் முழுவதிலும் ஆய்வு செய்து அந்த ஆய்வு அறிக்கை அடிப்படையிலே எங்களுடைய கோரிக்கைகளை உருவாக்கித்தான் தமிழகம் முழுவதிலும் கடந்த ஒரு வார காலத்திலே பிரச்சார பயணங்கள் என்பது நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த குழந்தை திருமணங்கள் என்பது தமிழகத்திலே ஒரு ஆண்டிற்கு 5000 குழந்தை திருமணங்கள் நடக்கின்றது என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம். இங்கு 36 மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த அன்பு சகோதரிகள் பல்வேறு மாவட்டங்களிலே குழந்தை திருமணங்கள் நடக்கும் போது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்து அந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கின்றார்கள். விருதுநகர் மாவட்டத்திலே இருந்து இங்கு சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு மட்டும் அந்த மாவட்டத்திலே 92 குழந்தை திருமணங்கள் பெண்கள் அமைப்புகளால், தொண்டு நிறுவனங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு குழந்தைகளின் மீதான வன்முறைகள், குழந்தை திருமணங்கள் என்பது தமிழகத்திலே நாளுக்கு நாள் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயக மாதர் சங்கம் நாங்கள் செய்த ஆய்விலே இந்த குழந்தை திருமணங்கள் நடப்பதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன என்று குழந்தை திருமணங்கள் நடத்திய பெற்றோர்களிடம் கேட்ட போது 3 முக்கியமான காரணங்களை சொன்னார்கள். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து கிராமப்புறங்களிலே ஆண்டு முழுவதிலும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, எனவே நாங்கள் கிராமத்தை விட்டு நகர்ப்புறத்திற்கு குடிபெயர்ந்து சென்று எங்களுடைய வாழ்க்கையை தேட வேண்டும் என்று செல்லும் போது எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற 15 வயது 16 வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டு தான் நாங்கள் நகர்ப்புறத்திற்கு குடிபெயர்ந்து செல்ல வேண்டி இருக்கின்றது என்று பெரும்பான்மையான பெற்றோர்கள் சொன்னார்கள். இரண்டாவது முக்கியமான காரணம் அவர்கள் சொல்வது, எங்களுடைய கிராமப்புறங்களிலே போதுமான கல்வி வசதி இல்லை, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வரைக்கும் இருக்கும், அல்லனா வந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் இருக்கும், எனவே நாங்க வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சுட்டு 9ஆம் கிளாஸ்க்கு மேல வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது இந்த பாதுகாப்பற்ற சூழலிலே எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்து விடுவோம் என்று சொல்லி சில பெற்றோர்கள் சொன்னார்கள். மூன்றாவது முக்கியமான காரணம் என்ன, நாங்க வந்து பிளஸ் டூக்கு அப்புறம் எங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, காலேஜுக்கு போய் சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னா எங்க வீட்டு பிள்ளைங்க அல்லது பொதுவாகவே சமூகத்துல வந்து காதலித்து வேறு சாதியை சார்ந்த இளைஞர்களை திருமணம் செய்து விட்டு போய் விடுகின்றார்கள், எனவே நாங்கள் மேல் படிப்புக்கு எங்களுடைய வீட்டு பெண் பிள்ளைகளை அனுப்புவதில்லை என்ற இந்த 3 காரணங்களையும் சொல்லி இருக்கின்றார். தமிழகத்திலே, இந்திய தேசத்திலே கல்வியினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு 1000 பள்ளிக்கூடங்கள் வெறும் 20 குழந்தைகளுக்கும் குறைவாக படிக்கின்ற பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடுகின்ற ஒரு அவலமான நிலைமை என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றது. அப்படி இருக்கும் போது பெண் குழந்தைகளுடைய கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. சமீபத்திலே ஒரு செய்தி நிறுவனம் ஒன்று, 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தி நிறுவனம் ஒன்று உலக நாடுகளிலே இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு நாடும் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆய்வை செய்து ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்தியா வந்து 4.1% தான் வந்து கல்விக்காக ஒதுக்கீடு என்பது செய்கின்றது. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று தங்களை மாறுதட்டி கொள்ளுகின்ற அமெரிக்காவில் கூட 8.7% தான் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்படுகின்றது. ஆனால் மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவின் நோக்குக்கு கீழே இருக்கின்ற சின்ன சிறு கியூபா, அந்த கியூபாவிலே 17.7% கல்விக்கான நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கும் 100% எழுத்தறிவை எட்டிய ஒரே நாடு கியூபா என்பது நமக்கெல்லாம் பெருமை. நேற்றைய தினம் நம்மை விட்டு மறைந்திருக்கின்ற அருமை தோழர் காஸ்ட்ரோ அதற்கு வழிகாட்டி இருக்கின்றார். உலகத்திலேயே பிரசவ மரணம் என்பது நடக்காத ஒரே நாடு கியூபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. 100% எழுத்தறிவை முழுமையாக எட்டிய நாடு கியூபாவாக இருக்கின்றது. அதே போல சுகாதாரம் என்பது, சுகாதாரமின்மை என்பதில்
ஒரே நாடு கியூபா என்பதில் உண்மையிலேயே பெருமை கொள்ள வேண்டியிருக்கின்றது. சின்னஞ்சிறிய நாடாக இருந்தாலும் கல்வியிலும் சுகாதாரத்திலும் அனைத்து விஷயங்களிலும் உலக நாடுகளுக்கே வழிகாட்டியாக கியூபா இருந்து கொண்டிருக்கின்றது என்பது நமக்கெல்லாம் பெருமை. இதுவேதான் இந்திய தேசத்தினுடைய கோரிக்கையாக நாம் முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. கல்வி நிலையங்கள் கிராமங்கள் தோறும் கல்வி நிலையங்கள் வேண்டும். பெண் பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். சாதியம் தகர்க்கப்பட வேண்டும். இது பெண்களுடைய உரிமைக்குள் இருக்கின்ற முக்கியமான விஷயம். இதற்கான கோரிக்கையை ஜனநாயக மாதர் சங்கம் வைத்து போராடி கொண்டிருக்கின்றது. அதே போல கிராமப்புறங்களில் வேலை இல்லை, எனவே நாங்கள் நகர்ப்புறங்களை நோக்கி செல்லுகின்றோம் என்கின்ற போது 100 நாள் வேலையினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? கிராமப்புறத்தை சார்ந்த பல்வேறு சகோதரிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். 100 நாள் வேலைக்கு செல்கின்ற சகோதரிகளும் இங்கு வந்திருக்கின்றார்கள். எத்தனை கிராமங்களில் ஜனநாயக மாதர் சங்கம் 100 நாள் வேலை வாய்ப்பை 200 நாளாக உயர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்று குடிபெயர்தல் இருக்காது. அந்தந்த கிராமத்திலே அந்தந்த பகுதியிலே இருந்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்று ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த கிராமங்கள்லயும் 100 நாள் வேலை கூட கிடையாது. கூலி என்பது இன்னைக்கு சட்டம் சொல்லுது 350 ரூபாய் கூலி என்று சொல்லி அந்த சட்ட கூலியும் வழங்குவது கிடையாது. இந்த 100 நாள் வேலைக்கான கூலியும் வழங்குவது கிடையாது. இது சரியாக இருந்தாலே பெண்களுக்கான கல்வி என்பது உத்தரவாதப்படும். அங்கங்கே அங்கங்கே இருக்கின்ற இடத்திலே தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். இப்படி ஜனநாயக மாதர் சங்கம் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து எங்களுடைய பிரச்சார பயணத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னொரு புறம் இளம் பெண்கள் படுகொலை செய்யப்படுவது, காதலித்தால் படுகொலை செய்யப்படுவது, காதலிக்க மறுத்தால் படுகொலை செய்யப்படுவது. நம்முடைய சென்னை நுங்கம்பாக்கத்தில் தானே சுவாதி என்ற ஒரு பெண் காலையில் 7 மணிக்கு மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டால், அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலே சர்ச்சிலே பிரேயர் பண்ணி கொண்டிருந்த பிரான்சினா மிக கொடுமையான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டத்திலே நவீனா என்ற 12 வயது படிக்கின்ற மாணவி ஒரு கைவனால் மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார். காதலிக்க மறுத்தால் படுகொலை, காதலித்து திருமணம் செய்து கொண்டால் படுகொலை என்ற மிகவும் மோசமான ஒரு சமூக சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது. சாதிய ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கேட்டு மிக நீண்ட போராட்டத்தை ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தி இருக்கின்றோம். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கின்ற அருமை தோழர் விருதாயரத் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது பாராளுமன்றத்திலே இதற்காக குரல் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் ஜனநாயக மாதர் சங்கம் சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லி போராட்டத்தை ஜனநாயக மாதர் சங்கம் நடத்தியது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் ஜனநாயக மாதர் சங்கம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்த வழக்கிலே தான் தமிழகத்திலே சாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அந்த அதுபோன்ற உத்தரவை வாங்கி கொடுத்த ஒரே அமைப்பு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மட்டும்தான். தமிழக சட்டமன்றத்திலே சாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு புதிய சட்டம் வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய மசோதாவை அறிமுகப்படுத்திய ஒரே கட்சி தமிழகத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். இடதுசாரிகள் ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகளோடு இணைந்து இது போன்ற சாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தொடர் போராட்டத்தை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்று குழந்தைகள் மற்றும் பெண்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக மாதர் சங்கம் மட்டும் இத்தகைய போராட்டத்தை நடத்தினால் பத்தாது. பல்வேறு மனித உரிமை அமைப்புகள், தலித் உரிமை அமைப்புகள், பெண் உரிமை விரும்புகின்ற அத்தனை நபர்களும் இடதுசாரி இயக்கங்களும் ஒன்றாக இணைந்தால்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே இந்திய தேசத்திலே ஏற்படுத்த முடியும். அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் மீதான வன்முறைக்கு எதிராக போராடுகின்ற ஒவ்வொரு போராட்டத்திலும் இந்த தேசத்து மக்கள் அனைவரும் இணைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.